குருமார்களுக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சிவசுப்பிரமணியன். நான் இப்போ மதுரையில் ஒரு பொதுத்துறை வங்கியில் வேலை பார்த்துட்ருக்கேன் சார். முதல் நாள் சிம்மம் ரங்கநாதன் ஐயா சொன்னாங்க, இது வந்து வசுதேவ குடும்பம் அப்படின்னு சொல்லி. இந்த வசுதேவ குடும்பம் ஏஎல்பி குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு, நான் சின்ன வயசுலேருந்தே ஜோதிடத்தில் கொஞ்சம் ஆர்வம் உண்டு. ஒரு 20 வருஷமாக, ஆனால் பலன் சொல்ல தெரியாது, பட் அதில் அதீத ஆர்வம் உண்டு. மாத இதழ்கள், அது மூலமாக பேசிக் அடிப்படை விஷயங்கள், ராசி, நட்சத்திரம், ஆதிபத்தியம், காரகத்துவம், அதெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். இடையில வேலை போடுவதுனால கொஞ்சம் ஒரு 5-6 வருஷம் அந்த இதுலேருந்து கொஞ்சம் இது இல்லாமல் இருந்துச்சு. கடைசியாக ஒரு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மறுபடியும் ஜோதிடம் மீது ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. அதில் ஒரு வீடியோவில் ஒரு ஜோதிடர் வந்து வளர்நிலை ஜாதகம் அப்படின்னு ஒரு இதை சொன்னார். அதை நான் சர்ச் பண்ணி பார்க்கல, எனக்கு தெரியல. அப்புறம் அதை அப்படி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஜோதிடர் வந்து ஏஎல்பி, அது வந்து அதை பற்றி கொஞ்சம் உயர்வாக சொல்லியிருந்தார். அப்போந்தான் ஒரு யூடியூப் சேனலில் ஐயா சம்பத் அவர்கள் பேசின ஒரு வீடியோ, ஒரு ஆங்கருக்கு வந்து பலன் சொல்கிற வீடியோ பார்த்தேன். அதில் நான் இம்ப்ரெஸ் ஆனேன் அவங்க மிஸ்டர் சம்பத் அவர்கள் சொன்ன பலன்களை வச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வந்துச்சு, சஷ்டி டிவி சேனலில் வந்து அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு காஞ்சி மகாபெரியவரோட டிவோட்டி. அதில் 2வது வீடியோ வந்து அவரோட ரிலேட் பண்ணி ஒரு வீடியோ வரும். சரி, அந்த வீடியோ பார்த்த உடனே தான் இந்த இதில் கிளாஸில் பங்கு பெறணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. இடையில பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ சஷ்டி டிவியில் வர வீடியோஸ், ஆதன ஆன்மீகம் வர்ற வீடியோ, ஏஎல்பி ரிலேட்டடாக வர்றது, அத்தனையுமே வாட்ச் பண்ணிட்டு ஒரு இந்த வருஷம் ஒரு 3-4 மாதமாக அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதை வந்து என்னுடைய வீட்டு உறுப்பினர்களுக்கு, எல்லாத்துக்கும், சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் பயன்படுத்தி பார்க்கல, அது ஒரு நல்ல துல்லியமாக இருந்துச்சு. பலன்கள் சில விஷயங்கள்லாம் நல்ல துல்லியமாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி, உடன் பிறந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 17ஆம் தேதி அவர் வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணவே இல்லை, ஆனால் அவருக்கு ஓடிபி வந்து அவன் ஒன்றுமே பண்ணாமல் பணம் போயிட்டு ஒரு 30,000 ரூபா. பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அஸ்த நட்சத்திரம் அந்த ஏஎல்பி நட்சத்திர புள்ளி போயிட்டு இருந்துச்சு. இதே விஷயத்த மிஸ்டர் சம்பத் அவர்கள் வந்து ஆதன ஆன்மீகம் சேனலில் அதை சொன்னார். அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படி சோ மச் இம்ப்ரெஸ்ட். அதனால தான் நான் இந்த கிளாஸுக்கு சேர வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த வகுப்பு ஆரம்பித்த பிறகு என்னுடைய தாயார், என்னுடைய மனைவி, அப்புறம் என்னுடைய ஜாதகங்களை ஆய்வு செஞ்சு பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே துல்லியமாக வருது. உதாரணத்துக்கு என்னுடைய மேரேஜ் டேட்டு அந்த இதில் போட்டு பார்த்தா லக்னாதிபதியும் ஏழாதிபதி வர்ற ஏஎல்பி தசையில் தான் கரெக்டாக என்னுடைய மேரேஜ் டேட் கரெக்டாக அந்த 5 நாளைக்குள்ளே தான் வருது. அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் பேசிக் வருஷம் இங்கே கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கிட்டேன். அதே மாதிரி புக்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. அப்புறம் குருமார்களை பற்றி சொல்லணும்னா, உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி சாந்தகுமார் ஐயா அவர்கள் சாந்தமாகவும் நிதானமாகவும் எல்லாருக்கும் புரியும்படியும் பொறுமையோட கிளாஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி சாந்தி தேவி மேடம், சில பேர் வந்து தப்பாக சொல்லுவாங்க, அவங்க தப்பாக சொன்னால் நமக்கே வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் ஆனால் அவங்க அதையும் பொறுமையாக சிரிச்சுக்கிட்டு நிதானமாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாகவும் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் அவங்க எடுப்பாங்க கிளாஸ். பார்த்தீங்கன்னா சத்யநாராயணன் ஐயா, அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க ஒரு மந்திரம் சொல்லி, காயத்ரி ஜபம் சொல்லி ஆரம்பிப்பாங்க அந்த கிளாஸை. அந்த குரல்லே ஒரு வைப்ரேஷனும் ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அடுத்தது உமா வெங்கட் மேடம், அவங்க வந்து சின்சியர் அண்ட் டெடிக்கேட்டட். பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெசன்டேஷன்லேயே நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க, அதுலேயே அவங்க கரெக்டாக அந்த இதை போட ஆரம்பிச்சிருவாங்க. சப்போஸ் ஏதாவது ஒன்று இருக்குன்னா 10 நிமிஷத்தில் வந்து அந்த மெசேஜை போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்களுக்கு எங்கள் ஊர் தான், என்ன எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர், அவங்க திருச்செந்தூருக்காரங்கன்னு தெரிய வந்துச்சு உமா வெங்கட் மேடம். ஐயா பொது உடைமை, பொது உடை மூர்த்தி, அவங்கள பற்றி சொல்லும்போது வந்து இப்போ ஐபிஎல் மேட்ச்சு நடக்குது, இதில் வந்து சிஎஸ்கேக்கு தோனி கடைசி 10 பால் இறங்கையில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டே வந்து ரொம்ப ஆர்ப்பரிக்கும். அவர் கடைசி 10 பால் இறங்கினா ஒரு 2-3 பால் 6-4 பவுண்டுன்னு அடித்து விளையாடுவார். அதே மாதிரி பொதுவுடைய சார் வந்து கடைசி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வரையில எல்லா பாலையுமே சிக்ஸா அடிச்சு விளாசி தள்ளுறாரு.
அவ்வளவுதான் சார். வேற இப்போ வந்து எனக்கு பலன் சொல்ல பாக்கணும்னா எனக்கு என் மேல ஒரு 100% நம்பிக்கை இருக்கு சார். பலன் சொல்றதுக்கு சிம்ம இலக்கணம் ஏஎல்பி வருங்க சார். இப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா காலில் கொஞ்சம் வீக்கம் அந்த இது மாதிரி வருது. காலில் வந்து கொஞ்சம் வீக்கம் அந்த மாதிரி ரெண்டு காலும் கொஞ்சம் வீங்கி போய் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஆறாதிபதி சனி வந்து வர்றதுனால அந்த காலில் ப்ராப்ளம் வர்றது தெரியுது. அது மாதிரி என்னுடைய தம்பிக்கு ஒரு உதாரண ஜாதகம் சொன்னாங்க. அஸ்த நட்சத்திரம் போனதுனால அந்த பீரியட்ல வந்து அவருக்கு அந்த கிரெடிட் கார்டு ஒரு சின்ன ஒரு இழப்பு வந்துச்சு. அது மாதிரி என்னுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் இப்போ ஏல்பி வருது. 2-5 குரு வந்து இப்போ 2 இடத்துல இருக்காரு. எனக்கு வந்து குரு வந்து 2 இடத்துல இருக்கிறாரு. அதனால தான் இப்போ ஜோதிட கல்வி படிக்க முடியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் ஆறாதிபதிக்குள்ள செவ்வாய் வந்து 12 வீட்டில் இருக்கு. இப்போ இந்த ஏஎல்பி நான் பார்க்கறதுக்கு முன்னோட்டே பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன் பண்ணிட்டு வந்தேன். அது வந்து பரிகாரம் தான், பட் ஆட்டோமேட்டிக்காக நடந்தா இல்லை தெய்வச்செயலாக நடந்தான் தெரியல. அதுவும் சொல்லுவாங்க 12 இருக்கையில் வந்து பிளட் டொனேட் பண்ணால் அந்த இது காம்பன்சேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து இது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப தெளிவாக வருது. அது மாதிரி இந்த மேஷ லக்கணம் ஏஎல்பி போகல டாக்குமெண்ட் நாள பிரச்சனை 3-6 அதிபதிக்கு புதன் வர்றதுனால டாக்குமெண்ட்னால பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு ஜாதகருக்கு பொருந்தி வந்துச்சு. இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப உள்ள அந்த கிரகங்களை வச்சு பண்ணாமல் சின்ன அந்த அடிப்படை விதிகளை வச்சு பண்ணையிலே நிறைய விஷயங்கள் சரியாகவும் துல்லியமாகவும் நம்மளால் பலன்னு சொல்ல முடியுது. ரெண்டாவது நான் தொழில்முறை ஜோதிடராக போவேன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா அது வாய்ப்பு கம்மி தான். நான் ஒரு பொதுத்துறை வங்கியில் வேலை பார்க்கறதுனால எப்படியும் ஜோதிட ஆனால் ஜோதிட ஆராய்ச்சியில் இன்னும் ஈடுபட விரும்புகிறேன் நான் இன்னும். அதனால நான் அட்வான்ஸ் கோர்ஸு படிக்க விரும்புகிறேன். பட்டு ஐயா சொன்னாங்க இது தொழில்முறை டெய்லி சீக்கிரம் எழுந்திருக்கிறதே வந்து உண்மையிலே அது அந்த நாள் ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவ் இதாக தான் சார் இருக்கு. அந்த காலையில் எந்திரிக்கிறது 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிக்கிறது வந்து அதுவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அது இருக்குது.